karena Ukraina le, panadakar Ukraina le, namula Tamilur meetu kondu varukku, oru mathiya arasiye seiyada, oru maanila arasi seiyumbodhu evlo maichi irupar, ethana maanavargal kannir malga vandu nandri solranga paathinga, adha vidunga Koyambedur le, Romania naattukara sendu oru payanam seiraru, andha Koyambedur bus le, pengalukku pura ticket kudukuraaru, kaasu vaanga maatikiraaru, andha naattukaruku, avarudhan travel pandraaru Koyambedur le, vellaattukaruku aachiyam, ena ellarukku ticket kudukuringa, aana padhilukku avanga kaasu vaanga maatikiraanga appo. இது இந்த நாட்டுத்தோட சட்டம்ங்க அப்படியே என்ன ஆச்சு யார் நடத்துறா அப்படி சொன்ன பிராட்டி அந்த ருமேனிய நாட்டுக்கார் நெய்டான் பேர் நீ நெய்டான் பேர் அவர் பேர் ஆச்சரியமாக பெண்களுக்கு இலவசமா பயணமா அப்படினு சொல்லிட்டு கடந்த தேர்தல்ல நம்ம கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண வேற வெளிநாட்டுக்கார் ருமேனிய நாட்டை சேர்ந்த நினைடா அப்படி ஆச்சரியமா வெளிநாட்டுக்காரே கவர்ற மாதிரி சொல்ற ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆட்சி பாருங்க பெண்கள் எவ்வளவு விஷயத்தை உண்மையிலே நின்று கொண்டே எத்தனை மணி நேரம் இந்த மகளிர் சுயஉதவிக்காக இந்த நலத்திட்டங்கள் வழங்கினார் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு இதை சொல்வாங்க அதேபோல பயணம் 1500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் மக்கள் நல்வாழ்வுக்காக பரிசு அடிக்கிட்டே போக முடியும் அவ்வளவு விஷயம் இந்த மெடலில் பார்க்குறோம் இந்த மெடலில் எங்களுக்கு என்ன வேலை எனக்கு ஆதவனுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா எங்களுக்கு எந்த வேலை இல்லைன்றாலும் இது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்படியாவது பேசி புல போட்டுங்கடா அப்படின்னு சொல்லி உண்மையிலே நகைச்சுவைக்கு எங்களுக்கு இந்த மேடைக்கு என்ன அப்படின்னா அப்படி முத்தமிழ் அறிஞருடைய நகைச்சு ஒன்று அவ்வளோ விஷயம் சொல்லும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அழகழக ஒரு இடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த ஊர் பிரசிடண்ட் பேசும்போதே சொன்னார் தலைவர்கள் கலைஞர்கள் உட்காந்துருக்கார் தலைவருடைய பெயர் கருணாநிதி நம்மளுக்கு ஒரு வாட்டர் டேங்க் தேவைப்படுது அவர் பெயரில் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது ஆக கருணை கூர்ந்து நம்மளுக்கு நிதி கொடுப்பார் தலைவர் பேச ஆரம்பிக்கிறார் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது என்று சொன்னார் உண்மை கருணை மூன்று எழுத்து நிதி இரண்டு எழுத்து நன்றி வணக்கம் அப்படின்னு கேட்டார் அவரே ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அந்த இடத்த கலகலப்பாக விட்டுருது அது ரொம்ப நிறையா உண்மையிலேங்க நம்ம கழகம் நம்முடைய அமைப்பு மட்டும் இல்லாட்டி தமிழ்ன்ற ஒரு விஷயமே எப்பயோ காணாமல் போயிருக்கோம் தமிழ்நாட்டில் காணாமல் போயிருக்கோம் அது ஆச்சரியமான விஷயம் எங்கெங்கெல்லாம் தமிழ் சார்ந்த பணியாற்றினார்களோ அவர்களாம் அவருடைய எல்லாம் தோண்டி எடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கறக்கட்டும் பாராட்டுக்கட்டும் அவங்களுக்கு மணிமண்டம் அமைக்கிறதா இருக்கட்டும் இப்படியாப்பட்ட அரிய பணியை செய்து நம்ம அமைப்பு தமிழில் ஒன்று நம்மளை திமுக கழகம் இல்லைன்னா எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே தமிழ்லாம் போயிருக்கும் அந்த அறியப்படி அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் நிறையா விஷயம் தொகுத்து தொகுத்து சொல்லலாம் இப்போ உக்ரைனில் சொன்னேன் இப்போ நேற்று கூட பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி மாற்றுத்திறனாளி மாணவி நடந்து போக முடியாமல் இருந்த மாணவிக்கு உடனே அதிநவீன மூன்று சக்கர வாகனம் நேற்று வழங்கப்பட்டது தினந்தோறும் ஒரு செய்தியை படிச்சுக்கிட்டு மக்களோட மக்களாக இருக்கிற தலைவர் அதனால தான் அந்த தலைப்பு தனக்குவமே இல்லாத தலைவர்னா எப்படி பாருங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்கவே முடியாது டக்குன்னு காரை விட்டு இறங்கி குழந்தைட்டு பேசுறது எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் அவருக்கு அடுத்து அதிகமாக குழந்தைகளை மாணவர்கள் சந்தித்த ஒரே பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர்ன்ற பெருமை எவ்வளோ இப்போ அப்துல் கலாம்னு ஒரு பையன் பார்த்தீங்களா அவர் பேசினது மனித நேயத்தை பற்றியும் சாதி எதிர்ப்பு பற்றியும் அழகாக பேசுது இப்படி பேசினதுக்காக அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றி விட்டாங்க வாட வீட்டில் என்ன நீலாம் உன் வயசுக்கு மீறி பேசுகிற அப்படின்னு உடனே அவனை எப்படி கண்டுபிடிச்சு பாருங்க அதான் விஷயம் அந்த அப்துல் கலான்ற பையனுக்கு வீடு வாடகை வீடு கொடுக்கக்கூடியதுக்கு சொந்த வீடு கொடுத்தது நம்முடைய தலைவர் அப்படின்றனால தான் தனக்குவம் இல்லாத தலைவர் தினந்தோறும் செய்தியில் பார்க்கணும் தினந்தோறும் அதேபோல் எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடியவர் துக்ளக் சோ ஒரு டைத்தர் எல்லாரையும் விமர்சனம் பண்ணார் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளும் கிண்டல் பண்ணுவார் ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம தளபதியாரை மட்டும் பற்றி அவர் கிண்டலோ இல்லை ஏதாவது ஒரு துணுக்கோ எதுலையுமே எந்த பத்திரிகையும் அவருடைய துக்ளக் பத்திரிகையுமே வெளியிடுது அதுக்கு என்ன காரணம்னா தலைவர் கலைஞர்கள் பக்கத்தில் இருந்து அரசியல் நுட்பங்களையும் அந்த பக்குவத்தையும் பண்பையும் மேடை நாகரிகம் கருதி யாரையும் ஒரு சொல் சொல்லி அவர்களை வந்து வன்முறையான வார்த்தை உபயோகப்படுத்தாத ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நான் இதுவரைக்கும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஏன் விமர்சனத்துக்குள்ளே வராத ஒரே ஒரு தலைவர் தளபதியார் அப்படின்னு சொல்லி துக்ளக் சோ பெருமையாக சொல்லியிருக்காருன பாருங்கள் அப்படி அதனால் இந்த தலைப்புக்கு மிக மிக தலைப்புக்கும் அதுக்கும் பொருத்தம் இருக்கணும் இப்போ பாருங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற மதி அழகன் அழகான பேர் அதேபோல் நிகழ்ச்சி துவக்கி வச்சிருக்க வேண்டிய அவன் அமைச்சர்கள் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும் என்னென்னா நீங்கள் இந்த கொரோனா 2.5 வருஷத்தில் மருத்துவர்கள் அந்த உடையை போட்டு நான் ஃபோட்டோ பார்த்ததை விட நம்ம அமைச்சர் தான் அந்த உடையை போட்டிருந்தார் எப்போ பார்த்தாலும் உண்மையாக என்னங்க ட்ரெஸ் போட்டிருக்காரு எனி டைம் அப்படி இருந்தார் இப்படி தான் அங்கே இருக்கணும் இவ்வளோதான் இருக்கணும் உண்மையிலேயே இறைவனுடைய பெருமை அப்பளம் கொடுமை அனுபவிச்சு இந்த 2.5 வருஷம் என்னென்ன ஆச்சரியமாக இருக்குங்க ஒரு கல்யாணத்துக்கு 40 பேர் தான் அலவுடு பார்த்தீங்களா சட்டரை திறந்துக்கிட்டே கூப்பிட்றாங்க அங்கே 20 40 சட்டரை முடிச்சுட்டா மாப்பிள்ளை வெளியே கிடைக்கும் ஓ ஓயா டைம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னு அப்புறம் என்ன செய்ய ஓ அப்படின்னு
பேரும் பின்னாடி தாலி எடுத்துட்டு போறவனுக்கு குழப்பம், எல்லாம் மாஸ்க் போட்டு பாக்குறேன். டக்கு மாமியார்கள் திருத்தி பெரிய பிரச்சனை எவ்வளவு குழப்பங்கள் சொல்ல பாருங்க. அது ஏன் வீட்டுல ஏங்க இந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சளை வேப்பிலை வச்சா வராதம்ல, அவ்வளவு ரிஸ்க் என்ன எடுக்கிற காலை என்ன செஞ்சா உப்புமா அதை வைடி சாப்பிட்டுட்டு அந்த கொரோனா கோவிச்சுட்டு எங்க ஓடுது பாரு. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா உண்மையிலேயே ரொம்ப பாராட்டு எங்கெல்லாம் அழைச்சதுக்கு. இந்த ஜூம் மீட்டிங் ஜூம் ரூம்லேயே பேசு, நம்மளே ஜூமில் பேச வச்சுட்டான். அதையும் பாருங்கள் ஜூம் மீட்டிங்லாம் நீங்கள் அப்படி கோட் போட்டு டை போட்டு ஒரு ரோட்டரி கிளப் ஒரு ஆள் பேசுகிறார் நோட்டு, இது வரைக்கும் தானே ஃபோன் மொபைல் ஃபோன் அப்படி வச்சுட்டு பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னா ஃபோனு கீழே வந்துச்சு டவுசரோடு உட்காந்துருக்கார். இப்படி தங்க முடியும், இது மாதிரி நாங்கள் குழப்பத்தில் வாழ்ந்து வாழ்ந்து இப்போ தான் ரெண்டே முகம். எங்களுக்கு என்ன நோய்னா நாலு பேர் கை தட்டணும் சிரிக்கணும், அது இல்லாட்டி எங்களுக்கு படவடன்னு வந்து வேறுத்துரும் பார்த்தீங்களா. அதுக்காக கைதிட்டாங்க, நான் கைதிட்ட கடைசியில் பிச்சை எட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு வரும். உண்மையில தாய் குளங்களை சிரிச்ச ரொம்ப எனக்கு சந்தோஷம், ஏன்னா பெண்களை சிரிக்க வைக்க முடியாது. ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் விழாவில், உண்மையிலேயே இது வரைக்கும் பிறந்த நாள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு கொண்டாடக்கூடாது. நிறைய முறையில் மாற்றினார் பண்ணி சால்வை எல்லாம் போடாங்க, புத்தகம் கொடுங்க, அதட்டு நாள் மாணவர்கள் போய் சேர்ட்டு சீன துறைவோரத்தில் 600 சொச்சம் அந்த வருஷத்தில் வரும்போது நிறைய புத்தக கட்டுகளோடு வந்தார். அப்போ வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த படகு ஓட்டுருமே நீங்கள் குதிச்சாத்தான் இது இந்த புத்தகத்தெல்லாம் அள்ளி கொஞ்சம் குறைச்சி உள்ள தண்ணிக்குள்ளே போட்டால் தான் போய் சேர முடியல முங்கின் மூலம் அப்படின்னு அந்த சீனத்துறை நான் குதிச்சிடறேன் முடிஞ்சால் நான் கரைக்க வரேன் இந்த அழகான புத்தகங்களை கொண்டு சேருங்க அப்படின்னா. இது மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொண்டு வந்து சேர்க்கறதும் தமிழை கொண்டு வந்து சேர்க்கறதும் நம்ம கழகத்துக்கு நேராக வேறு ஒரு கழகம் இருக்கவே முடியாது அப்படின்றதுக்கு நிறையா சாட்சிகள் அவ்வளோ சொல்ல முடியும். வெறும் சினிமாக்கள் வந்து ஒரு மாதிரி செயல் நடையில் இருந்ததை எது எடுத்தாலும் பாட்டு தான் வாருங்கள் வாருங்க உட்காருங்கலாம் சொல்ல மாட்டோம் பாட்டு தான். அதை வந்து உடனடியாக சாதாரண தமிழை எளிமை பாமர மக்களும் புரிஞ்சு கொள்ளும் விதமாக கொண்டு வந்து தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர். அது மாதிரி இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்றியதில் நம்ம தலைவர்கள் மாதிரி யார் இல்லை அப்படின்றது தான் நம்முடைய தலைப்புமே. உங்களுக்கு அழகான தலைப்பாக இப்போ தனக்குவம் இல்லாத தலைவர் இந்த மேடையில் சொல்லி எவ்வளோ அழகழகான விஷயம் இருந்துச்சு. இந்த தமிழை எப்படி மாற்றிட்டு இந்த கொரோனா டயத்தில் இந்த சாப்பிட்றவங்க ஒரு மாதிரி ஐட்டம் பார்த்தீங்களா, ஓ என்ன எங்களை குடியாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படியா சொல்கிறது மதுப்பிரியன்னு சொல்லுங்க அவனுக்கு பாருங்கள் ரோசத்தை. ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டுனே கோவன்ட்டு தெரிஞ்சு அவனுக்கு என்ன என்ன சுகர் பேஷண்ட்டுன்றேன், அப்புறம் சுகர் பேஷண்ட் எப்படி இனியவன் சொல்லியா அது ஒரு பேர் வைக்கிறாயா. ஒருத்தனுக்கு என்ன 53 வயசாச்சு கல்யாணமே ஆகலன்ற அதுக்கு கோப்புறேன் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியா, அப்புறம் தனிமை விரும்பி பெருமையாக சொல்லு ரெடியாக வெக்கம்லாம் பொண்டாட்டி சேலை துவைக்கிறேன் அது கோப்புறேன் பொண்டாட்டி சேலை துவைக்கிறேன் அசிங்கப்படுத்தாது, அப்புறம் கும்மாங்குத்து பிரியர் அப்படி பேசு அந்த அம்மா அடிக்குதான். உண்மையிலே இந்த நம்ம கழகத்தில் மட்டும்தான் சரிக்கு சமமாக பெண்கள் வந்து உட்காரணும் பெருமையான விஷயம். உட்கார மட்டும் இல்லாமல் கலகல்ல ரசித்து அவ்வளோ மையம் மகளிர் சுயோதவி குழு சொன்னால் இப்போ பஸ்ஸில் போகிறக்கு பாருங்க ஒரு அம்மால சும்மா போயிட்டு போயிட்டு வருது பஸ்ஸில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சந்தோஷம் எவ்வளோ பெரும் பாருங்க. அதுதான் சொன்னேன் அந்த வெளிநாட்டுக்காரனே பார்த்து உங்களை ஆச்சரியப்பட்டுருக்காங்க பாருங்க, ஏன்னா தாய் குளங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இருந்தே அலி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வார்த்தையில் உபயோகப்படுத்துகிறப்ப முத்தமிழறிங்க அப்படி சொல்லாதீங்க அவங்களோட மனசு நோகும் பாருங்க. ஒரு தடவை லியோ டால்ஸ்டாய் அப்படி வந்துக்கிட்டு இருந்தாருங்க வெளிநாட்டில் ஒரு பிச்சைக்கிற ஐயா தர்மம் பண்ணுங்க டால்ஸ்டாய் பைய பார்த்துட்டு சகோராயிட்ட காசு இல்லையே பிரதர் அப்படின்னார். அவன் அழுதுட்டான் ஐயா காசு இல்லைன்னு சொன்னக்காப்பா அழுகிறேன் இல்லைங்க முன்ன பின்ன தெரியாத நான் ஒரு பிச்சைக்காரன் என் உடம்புல துர்நாற்றம் நான் ஒரு தொழுநோயாளி என் பக்கத்தில் வரைக்கும் அருவறுப்பாக நடப்பாங்க என் தோலை தொட்டி சகோதரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள் $1 கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு தரம் பசியாரி சந்தோஷமாக இருந்திருப்பேன் $2 கொடுத்தீங்கன்னா 2 தடவை பசியாக இருப்பேன் முன்ன பின்ன தெரியாத சகோரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நான் ஆயுள் முழுக்க சந்தோஷமாக இருப்பேன் அவன் அப்போ அவர் ரூபா தெரியல ஆனால் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அது மாதிரி இறைவனே செய்த இயற்கை பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகள் அப்படி அழியின்லாம் வார்த்தையை சொல்லாங்க அவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. விதவை விதவைன்னு சொல்லாதீங்க ஒரு ஆளே சொன்னார் பாருங்கள் விதவைக்கும் பொட்டில்ல விதவைன்னு சொல்கிற வார்த்தையிலும் பொட்டில்ல அப்படின்றப்ப நம்முடைய தலைஞர் என்ன சொல்லாது தெரியுமா கைம்பன்னு சொல்லுங்கள் ரெண்டு பொட்டு வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு சொல்லாமல் பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நீங்களாம் வந்து நான் வந்தேன்னா ஏதாவது கொஞ்சம் சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதனால் நான் ரொம்ப ஆழமாக போகிறக்கலாம் ஐயாவும் பேசுகிறாங்க அண்ணா சிங்காலும் பேசுகிறாங்க நீங்கள் சிரிச்சு நான் என்னென்ன சென்னையில் வந்து நான் மதுரை சென்னையில் என்ன ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சினா சென்னையில் எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இருப்பான் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சிலரை மெட்ராஸுக்கு வந்தால் பாசு தெரியாட்டே போச்சு. ஒரு ஆள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கேட்டார் எப்படி கீரை நான் நல்லா கீரை நீ எப்படி கீரை இல்லைங்க எப்படி நான் நல்லா இருக்கிறேன் முக்கால் மணி நேரம் இவர் அங்கே வந்தாலும் குழப்பம் எப்படி ஊரில் உருளைக்கிழங்கு வாங்க நீ எப்படி வேணாலும் உருள் நாங்கள்கிட்ட உருளங்கிட்டு உருள் அது மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம்.
நீங்கள் தாய்ப்புக்கு மகிழ்ச்சி இருந்தது. இந்த மாதிரி பிறந்தநாள் விழாவில் தான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும். நான் சொன்னேன், கைக்கு ப்ரேஸ்லெட்டு போகிறது கைக்கு அழகில்லை, அதே போல் லிப்ஸ்டிக்கு போடுறது இதழுக்கு அழகில்லை. ஒருத்தர் துன்பத்தில் துவண்டு போய் கஷ்டப்படுறப்ப நம்மளால் முடிஞ்ச இந்த கையிலேருந்து கொடுக்கும்போது தான் அந்த கைக்கு அழகு அப்படின்வாங்க. அது மாதிரி எத்தனை எத்தனை இந்த குறியாண்டுக்குள்ளே, அதாவது உன்னுடைய வாழ்க்கை எதிரிகளும் பாராட்டும் முடியாத இருக்க வேண்டும். நீ செத்ததுக்கு உன் பக்கத்து விடு, சொந்தங்கள் வந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீடுக்காரன் வருந்து போய் வாழ வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுடைய ஆட்சியை பார்த்துட்டு எதிர்கட்சியே பதில் சொல்ல முடிய அளவுக்கு அவங்களே பாராட்டுற மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா நம்மளுடைய ஆட்சியில் எவ்வளோ பெருமையான விஷயம். ஏன்னா உங்களுடைய கைதட்டில் குறைஞ்சிருச்சு. ஆமாம், இப்படி எங்கள் பொழப்பு இதுதான், கைதட்டு குறைஞ்சுன்னா எங்களுக்கு படபடன் வேர்த்துக்கிற உண்டு. இது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுடைய முத்தமிழர்களுடைய நகைச்சி உணர்வை தொகுத்து போட்டால் அவ்வளோ போட முடியும். எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் பட்டம் கொடுத்தவர் தான், கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் பட்டம், இப்படி எல்லா பேரும் பாராட்டி பாராட்டி. இன்னொரு பாட்டு தெரியுங்களா, நான் அளவோடு ரசிப்பவன், இதான் முத வரி வாலி எழுதினது. அதுக்கு அடுத்த வரி என்ன போடல் எழுத திகச்சு நிற்கும் போது டாக்டர் கலைஞர் வர்றாரு, வாலி என்ன வாலி என்ன செய்யற அப்படின்னு, அடுத்த வரி என்ன எழுதுன்னு தெரியல, அளவின்றி கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டணும், எல்லாரும் ஒன்று சேர்த்துருக்கணும் அப்படின்ற உன்னத கொள்கையோடு இருக்கக்கூடிய இந்த கழகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு. உங்களாம் பார்த்து, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதான், எவ்வளோ டைம்னு கேட்கல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி என்ன பேசினாலும் சிக்கலில் மாட்டிக்கிறோம். ஒரு ஆள் கோழி பண்ண வச்சுருக்காரு ஒரு கிராமத்துக்குள்ள, ரெண்டு கோட் சுட்டு பாட்டி வந்துச்சுங்க, என்ன சரிங்க கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க, இப்போ பெருமையாக இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சத்துன்னு இருக்கலாம். மனுஷனுக்கு கஞ்சிலாம் படித்தோம், கோழிக்கு பாதாம் பிஸ்தா வாடா, அஞ்சு வருஷத்துக்குள்ள உட்காந்து வச்சுட்டாங்க. ரீல்ஸ் ஆகி வந்தேன், மறுபடியும் கோழி பண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்க, கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க, ஆத்தாடி அன்னைக்கு பாதாம் பிஸ்தான் செவ்வளவு இருக்கிட்டாங்க, எங்கங்க பச்சை தண்ணியை தாங்க கொடுக்குறேன், அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்து சத்துன்னு மறுபடியும் இருக்கு. ராஸ்கல், நாங்கள் புழுக்கிராசந்து வரோம்டா, உயிர்களை வதைக்கிறியா, மறுபடியும் அஞ்சு வருஷம் வெளியே வந்தான். கோழி பண்ணை பார்த்துக்கிறேன், அதே மாதிரி அதிகாரிகள், கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க, ஏய் கோழிக்கில் என்ன உடற, அது சொன்னாலும் இப்போ இது சொன்னாலும் இப்போன்ட்டு யோசிச்சார். காலையில் நாளை அஞ்சு மணிக்கு எல்லா கோழியும் எழுப்பிவிங்க, அதுகளிலே 50 விசா கொடுத்து நீங்களே கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு அனுப்பிடுவேன். வந்த ரெண்டு கோட்டை கிழிச்சு போட்டு அந்த இடத்துல படுத்துட்டாங்க. என்ன அர்த்தம்னா, எது பேசுனாலும் சிக்கலில் மாட்டிக்கிறோன்றதை இப்போ சிக்கல். அப்படி அதே போல் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பேசணும், அது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம், டக்குன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு என்ன மாட்டிக்கிறோம். ஒரு ஆளுக்கு மாட்டுக்கு உடம்பு இல்லை, வகுத்தாலியாக போகுது டாக்டர், என் மாட்டுக்கு வகுத்தாலேயா போகுது, மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அவர் மாட்டு சேர்த்து போய் டாக்டர் இப்படிலாம் பேசாங்க. அப்படின்னா அந்த மாட்டாஸ் டாக்டர் என்ன செய்யறோம், ஒரு பெரிய பைப் எடுத்து பைப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு, இங்கே வருங்க சார், ஒரு மூடையை மாட்டோட வாயில் வைங்க, நடுவில் மாத்திரை வைங்க, பைப்போட இன்னொரு மூடையை உங்கள் வாயில் வச்சு ஊதுங்க மாத்திரை மாட்டோட, இன்னும் ஜோக்க முடியலமா, அதுக்குள்ளே சிரிச்சா அப்படியே இப்படியாவது தான் எங்கள் பட்டிமடத்துக்கு தேவை. 450 ஜோக் சொன்னாலும் அப்படி கிருன்னு உட்காந்துருக்கான். இங்கே பசு மாட்டோடனே 10 நிமிஷம் சிரிக்குது, எரு மாட்டுக்கு 7 நிமிஷம், அப்படின்னா எங்கள் உழப்பெல்லாம் நல்லா ஓடும். சில இடத்துல கிச்சு கிச்சு மூட்டுறீங்க சிரிக்கலன்னு, அப்போ என் தம்பி இங்கே கொஞ்சம் சொரிஞ்சு விடுப்பா, ரொம்ப இதாக இருக்கும் சொரியிருக்கா போனோம். அது மாதிரி இவர் சொல்கிறார், பைப்புக்கு நடுவில் மாத்திரை வை, அங்கே ஃபூன் போது மாத்திரை மாட்டேன். ரொம்ப நன்றி சார், வந்துட்டேன். வந்துட்டு முக்கால் நிற மூஞ்சி மூலையெல்லாம் பிதுங்கி போய் அதே டாக்டர் டாக்டர் என்னப்பா ஊதுனியா, நான் ஊத லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு, இப்போ மாத்திரை ஏதாவது கொஞ்சம் எடுத்து கொடுக்கலையே பார்த்தியா. இதுதான் அந்த டயத்துக்குள்ளே அதை செய்யலைனா என்ன ஆகும், எவ்வளோ குழப்பத்தில் இருக்க போகிறோம். அதுக்காக ஆதவன் பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு, இவனே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கானே, இப்போ நம்மளை எதுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இருக்கும், உனக்கு கூட்டாய் வரும். இந்த நீட் எக்ஸாம் இன்ன வரைக்கும் அதுக்கு போராடுறது யார், எந்த கழகம், நம்மளுடைய கட்சியிலே. அதனால தானுங்க இங்கே படிக்கும்னாலே இப்போ வந்து உமைக்கிறானு, எங்கே போய் உக்ரைனில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானு எதுக்கு பார்த்தீங்களா. நல்ல நல்ல விஷயத்தை இன்னும் அப்டேட்டில் தினந்தோறும் நீங்கள் தகவல் படிச்சுக்கிட்டு அங்கே உதவி இங்கே உதவி, கிராம நகர சேவை கூட்டத்துக்கு ரெகுலராக போய் அந்த பணியை செஞ்சதார். மக்களோட மக்களாக நீங்கள் எங்கேயுமே பயணம் செய்வோம், காரணம் மட்டும் திடீர்னு இறங்கி என்னென்னு கேட்பார். அந்த மாதிரி பணிகளை இன்று வரை செய்து வரக்கூடிய இந்த மாதிரி கழகத்தில் இப்படி ஒரு தலை, ஏற்கனவே சொன்னேன், பெரியார் அவர்களுக்கு பதவி மறுக்கப்பட்டது, அண்ணா அவர்களுக்கு, பெரியார் அவர்களுக்கு என்னது அண்ணா அவர்களுக்கு வந்து ஆயுள் மறுக்கப்பட்டது, கலைஞர்களுக்கு இரண்டும் கிடைத்தது, நம்மளுடைய தளபதியார் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கப்பெறணும், இன்னும் நிரம்ப ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் நல்ல தலைவனை தேடிதாங்க இந்த தமிழகம் இயங்குது, அப்படி ஒரு அருமையான தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு.
நீண்டால் எல்லா காலம் நீடூலி காலம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் கடவுளை வழிபட மாட்டார். ஆனால் தமிழ் மக்களே அவரை கடவுளாக வழிபடுற மாதிரி ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சி தொடர வேண்டும். அதேபோல் இன்றைக்கி எனக்கு ரொம்ப மைக்கை கொடுத்துட்டு போக மனசும் இல்லை. ஏன்னா அப்படி நான் எங்கள் நாங்கிற ஒரு நெருக்கடியாக இருக்கும், எப்படி இப்போ ரசிக்க போகிறாங்க, எப்படி கேட்க போகிறான்னு வந்தேன். அழகாக பிரித்து உண்மையிலே நிகழ்ச்சி ஏற்பாடு, இப்படி ஒரு ஏற்பாடு அவர் சொற்க சொன்னார். நீங்கள் பயப்படாங்கய்யா, அருமையாக இருக்கும் அப்படின்னாரு. அவ்வளோ அமைதியாக கருத்தரங்கம் ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும் அப்படின்றது முன்னுதாரணமாக அந்த ஏற்பாடு அவ்வளோ அழகாக பார்க்க பார்க்க எனக்கே அந்த மைக்கை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஏன்னா நீங்கள் சிரித்து சிலர் பாருங்கள், ஆண்கள் கொஞ்ச நேரம் தூங்கினா அந்த வீட்டுக்காரமாக்கு இப்படி பொறுக்காது, தூங்கிட்டு இருக்காரு ஒரு மணிக்கு உரட்டை விட்டு அவரே எழுந்திரிச்சு, யாரு அப்படின்னா நீதாயா படியா அப்படி அவன் குரட்டில் அவனுக்கு தூக்கம் வரலங்க. ஒரு மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு, ஒன்னே ஆளுக்கு போய் அந்த அம்மா எழுப்புது, ஐயோ ஐயோ எந்திரிக்க அப்படிச்சு ஓடி ஓட குழந்தை, என்னடி இந்தாங்க தூக்கம் மாத்திரை போட படுத்துட்டீங்க, சிறப்பு கழுத்து செவிலி அவன் செவிலி அடித்தான், இனி தூங்குறவனுக்கு இருக்கடி தூக்கம் மாத்திரை. இப்படி ஆண்கள் இந்த இடத்துல ரொம்ப சிரிக்கிறாங்கன்னு என்ன காரணம், அங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படி சிரிக்கிறார், என்ன காரணம், பக்கத்தில் ஒரு சம்சாரம் இல்லை அப்படியே சிரிக்கிறார், ஆஹா ஆஹா இருந்தால் என்னாகும், இருந்தால் என்னாகும், மூடு நீ எல்லாம் வாயை பொழந்துடும் போக்கத்தோடு வாயை முடுற வாய்க்கெல்லாம் கட்டப்படி சிரிக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு தான் அவ்வளோ கலவை பார்க்குறேன். தாய் குழந்தை அப்படி தான், ஏன்னா ஒருத்தன் டாக்டர் போனான் காலை ரேசை இழுத்து இழுத்து, டாக்டர் கேட்டார் என்ன காலை இழுத்து இழுத்து வரேன், கால் வலி சார், கால் வலின்னு நீங்கள் மட்டும் வரீங்களே சம்சாரத்துக்கு கூப்பிட்டு வர முடியாது, எதுக்கு தலைவலி வர, அவன் பாருங்கள் எவ்வளோ இமிச்சு அமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற இடத்துல இந்த கழகம் இன்னும் பெரிய பெரிய சிறப்புகளை வெற்றியும் பெறணும். என்னை அழைத்து பெருமை செய்ததுக்காக நம்ம இயக்கத்துக்கும் நம்முடைய அமைச்சர்களுக்கும் அதே போல் என்னுடைய அருமை நண்பர் சொர்க்கோ கருணாநிதி அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம்.